أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا عز وجل يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال نبينا صلى الله عليه وسلم إن من أثقل ميزان يوم القيامة الخلق எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அன்பர்களே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனின் பெருங்கருணையினால் நாம் அவனுடைய நிஅமத்தாகிய மழை பொழிகின்ற அந்த நேரத்தில் கூட இந்த ஜும்ஆவினுடைய பிரசங்கத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு சில அறிவுரைகளை உங்களுக்கு மத்தியில் தரலாம் என இருக்கின்றேன். அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை நல்லொழுக்கங்கள் அதுதான் பிரதானமாக பார்க்கப்படுகிறது. மறுமையில் நம்முடைய அமல்களின் தராசு என்கின்ற மீசானில் அதிக எடை உள்ளதாக பலம் உள்ளதாக அமைவது அல் ஹுலுக்குல் ஹசன், நல்ல ஒழுக்கம், நற்குணங்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த அந்த செய்தி அபுதர்தா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல ஒழுக்கங்கள் என்கின்ற தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் அதிலே பல நல்ல ஒழுக்கங்களையும் நற்குணங்களையும் பட்டியலிட்டு கொண்டே இருக்கலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல ஒழுக்கத்தை நற்குணத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரே ஒரு வரியில் அழகாக கூறிவிட்டான். இன்னக்க லஅலா ஹுலுகின் அஸீம், நபியே நீங்கள் நல்ல ஒழுக்கத்தின் மீது மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சிலாஹித்து எல்லா ஒழுக்கத்திற்கும் சிகரமாக எல்லா ஒழுக்கத்திற்கும் கருவிடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த ஒழுக்கங்களிலேயே பிரதானமானதாக நாம் பார்க்குவது ஹுஸ்னுல்லன், நல்ல எண்ணங்கள், நல்ல அபிப்பிராயங்கள். ஏனென்றால் நமது மக்களுக்கு மத்தியில் சமுதாயத்தில் இந்த நல்ல எண்ணங்கள் குறைகின்ற காரணத்தினால்தான் நல்ல அபிப்பிராயங்கள் மக்களிடத்தில் பரவலாக இல்லாமல் நமக்கு மத்தியில் சந்தேகங்களும் நமக்கு மத்தியில் அடுத்தவரை பற்றி உண்டான தீய எண்ணங்களும் பரவியிருக்கின்ற காரணத்தினால் ஒற்றுமையின்மை நமக்குள் ஏற்படுகிறது. எனவேதான்
நல்ல எண்ணங்கள் நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே வர வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஹுஜுராத் என்கிற 49வது அத்தியாயத்தில் அருமையான ஒரே ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கபாயிரல் இஸ்ம், நீங்கள் மிகப்பெரிய பாவங்களிலிருந்து எல்லோரும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்ற அந்த நேரத்தில் நீங்கள் லன்னு என்கின்ற தீய எண்ணத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். சில எண்ணங்கள், சில மக்களுக்கு பற்றி உண்டான கருத்துக்கள், அபிப்பிராயங்கள் உங்களுக்குள் ஏற்படுகின்ற, உங்களுடைய மனத்திலே தோன்றுகின்ற அந்த எண்ணங்கள் இருக்கிறதே, நீங்கள் எண்ணுகின்ற அந்த எண்ணங்கள் குற்றமாக இருக்கிறது, அல்லாஹ்வினிடத்தில் பாவமாக கருதப்படுகிறது. அப்போ நம்ம என்ன செஞ்சாரோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக யாரை பற்றியும் நமக்கு பிடித்தவர் பிடிக்காதவர் என்று பார்க்காமல் அவர்களுடைய செயல்பாட்டை அவர்களை பார்த்து நம்முடைய உள்ளத்தில் தீய எண்ணங்கள் விதைப்பது ஷைத்தானுடைய செயல்பாடு. அதனை நாம் புரியாமல் பிறரை பற்றி தீய எண்ணத்தோடையே நம்ம வாழ்கின்றோம். ஒரு சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீய எண்ணம் யாருக்கு வரக்கூடாது என்பதல்ல, சஹாபா பெருமக்களுக்கு கூட வரக்கூடாது என்பதற்காக ஒரு சமயத்தில் சஃபியா பின்த் ஹுயை என்கின்ற நபி அவர்களுடைய துணைவியார் அவர்களோடு சந்தித்து பேசுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு சஹாபாக்கள் காணுகின்றார்கள். தூரத்திலிருந்து பார்க்குறாங்க. பார்த்ததும் இது நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் தெரிந்த விஷயமாக இருந்தாலும் நாம் அந்த எண்ணங்களிலிருந்து விலகி இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அந்த மாதிரி தீய எண்ணத்தை அடுத்தவன் மீது நாம் வந்து சாட்டாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்முடைய உள்ளத்தில் மனசாட்சியோட சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த இரண்டு சஹாபாக்களையும் அழைத்து என்ன சொன்னார்கள் என்பதெல்லாம் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எனது மனைவி என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, இந்த சுப்ஹானல்லாஹ் என்கின்ற வார்த்தையை தான் அந்த இரண்டு சஹாபாக்கள் சொன்னார்கள். யா ரசூலுல்லாஹ், உங்களை பற்றியா என்று அவர்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மனதில் தோன்றியது என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்தவர்கள் நாம் நம்முடைய செயல்பாட்டினால தீய எண்ணம் கொள்ளக்கூடாது, ஏனென்றால் ஷைத்தான் அந்த தீய எண்ணத்தை உருவாக்குகின்றான். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பிரபலியமான ஒரு நபிமொழி, இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ர இப்னு ஆதம மஜ்ரதம், ஆதமுடைய மக்களுடைய இரத்த நாளங்களில் ஷைத்தான் ஊடுருவுகின்றான். தெரிகிறதா இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ஹுஸ்னுல்லன்னு தான் நமக்கு அவசியம் என்பதனை குர்ஆனும் நமக்கு கூறுகிறது. நீங்கள் தீய எண்ணங்கள் யார் மீதும் சுமத்தாதீர்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனைத்தான் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். இய்யாக்கும் வல்லன், உங்களை நான் எச்சரிக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள். இன்ன அக்தபல் ஹதீஸ், பொய்களிலேயே நிச்சயமாக அந்த எண்ணங்கள் இருக்கிறதே அதுதான் மனிதனை பொய்யனாக ஆக்குகிறது. அக்கதப் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பொய்ய, அந்த அளவுக்கு நம்முடைய எண்ணம் இருக்கிறதே அந்த எண்ணம் நம்மையே பொய்க்காரனாக மாற்றிவிடுகிறது. ஏன்னா நம்ம ஒன்று எண்ணுவோம், ஒருவரை பற்றி நம்ம வந்து நினைச்சு பார்ப்போம், இவன் எப்படி இருக்கான், இவன் இந்த பக்கமாக போகிறானே, இவன் இந்த மாதிரி செயல்படுறானே, இவன் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருப்பானா அல்லது நமக்கு எதிரியாக இருப்பானா, இந்த மாதிரி பேசியிருக்கிறானே என்று நாம் எண்ணுகின்ற போது அவனுடைய வெளிப்படையான அந்த வார்த்தையை வச்சு அவனுடைய உள்ளத்தையோ அல்லது அந்த செயல்பாட்டினுடைய கருத்தையோ நம்ம பார்க்காம நம்ம கண்ணை மறைச்சிருது. மறைச்சிருதுனால அவர் இப்படி பேசினார் என்று சொல்கின்ற போது உண்மையிலேயே அதற்கு நேர் முரணாக இருந்தால், நாம் கேள்விப்பட்டதெல்லாம் மாற்றமாக இருந்தால், இப்போ யார் பொய் அப்படின்னு சொன்னால் நாம் தான் பொய்யன், அவன் பேசினவன் நல்லவன் ஆயிடுவான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த கெட்ட எண்ணங்களிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதனை இஸ்லாம் நமக்கு கிட்டத்தருகிறது. அப்படி கெட்ட எண்ணம் தீய எண்ணம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பட்டியலே வச்சிருக்கிறாங்க சலஃபு சாலிஹீன்கள்,
அவர்களெல்லாம் ஒரு பட்டியலை தாராங்க. கேட்ட என்ன நமக்கு வரக்கூடாது. அதே நேரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக, நல்ல அபிப்பிராயங்களாக, நல்ல கருத்துக்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யார் இடத்துல பொதுவாக நம்ம பார்க்குறோம், இந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன செய்கிறான், அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய அமைச்சர்களையோ அல்லது அவனுக்கு மேலே இருக்கக்கூடியவனையோ அவனிடத்துல நல்ல பேர் வேங்கணும், அவனிடத்துலேருந்து அவனுடைய இதில் குட் புக்கில் அவனோட பேர் பதிவாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னென்னமோ செய்கிறான் இல்லையா. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்துல நல்லவன ஆகுங்கிறதுக்காக வேண்டி அவனுடைய காலையே விழுகிறான். விழுந்ததுல நம்ம பார்த்தோம், அரசியல் தலைவர்களுக்கு காலில் விழுந்து இவர் நம்மளை நல்லவன் அப்படின்னு நினைக்கணும், அல்லது இவன் நம்மளை நல்லவன் சொல்லணும், நம்மளை வந்து குட் புக்கில் வைக்கணும், நமக்கு நல்ல பதவி தரணும், அல்லது நம்முடைய பதவியை பிடுங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி காலில் விழுந்ததும், ஆனால் அவன் இறந்த பிறகு என்ன நிலம ஆகுது? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இப்போ எஹ்சானுல்லாஹ் இருக்குது இல்லையா, நல்ல எண்ணம் உருவாகுவதற்கு பொதுவாக நாம் என்ன செய்யணும்டா, அடுத்தவரை பற்றி தவறாகவே எண்ணக்கூடாது, அப்போதான் நல்ல எண்ணங்கள் வரும். அடுத்தவரை பற்றி சந்தேகங்களே இருக்கக்கூடாது, சந்தேகம் உருவாகக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகம் உருவாகக்கூடாது என்பதற்காக அந்த சஹாபாக்களை அழைத்து சொன்னாங்க. யார்? மனிதருள் மாணிக்கம், ஹைருல் பஷர், மனிதர்கள் சிறந்தவர்கள். அப்போ அடுத்தவரிடத்தில் எஹ்சானுல்லாஹ் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவேதான் நாம் நம்முடைய மனசில் எண்ணத்தில் இருக்கிறத வைத்து கொண்டு யாரையும் தீர்ப்பளிச்சிடக்கூடாது, யாரையும் இப்படி தான் அப்படின்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நம்முடைய மனசில் ஒன்று தோணும், நம்முடைய பார்வையில் ஒன்று தோணும், அதுதான் தமிழ்லேயே சொல்லுவான் இல்லையா, நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே போய், அதான் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுமான், கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் அப்படிமா. அப்போ இதெல்லாம் தமிழில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இஸ்லாத்தில் இல்லையா. இஸ்லாத்தில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யாராவது ஒரு பாவி வந்து உங்களிடத்தில் ஒரு செய்தி சொன்னாலும், அதாவது நல்லவன் சொல்லலை, அல்லாஹ் சொல்கின்ற போது ஹுஜராத்தில் உங்களிடத்துல ஒரு குற்றவாளி ஒரு தவறு செய்தவன் அவனே வந்து ஒரு செய்தியை சொல்லிவிட்டான் அப்படின்னு சொன்னா நீங்க உடனே அதை மறுத்துறாதீங்க, இவெல்லாம் பொய்யன் தம்பா, இவெல்லாம் ஆள் சரியில்லை, இவனுடைய குணமே சரியில்லை, இவனுடைய பேச்சை நம்பிக்கிட்டு நம்ம என்ன செய்யறது என்று நீங்கள் அதை கூட தவிர்த்து விடக்கூடாது. ஒரு செய்தி வந்தது அப்படின்னு சொன்னா, காதால் கேட்டதாகவோ அல்லது கண்ணால் பார்த்ததாகவோ செய்தி வந்ததுன்னு சொன்னா, அப்போ ஒரு பாவி ஒரு குற்றவாளி ஒரு தவறு செய்தவன் சொன்னா கூட நீங்க விரிவாக விளக்கம் கேளுங்கள் என அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்றான். ஒரு பொய்யன் கூட சொல்றான், அவனுக்கு நமக்கு தெரியும் பொய்யன் தான் தெரியும், இருந்தாலும் அந்த செய்தி நமக்கு இப்ப வருது இல்லையா, அந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் தீர்வு விசாரிக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ இதுக்கு நேராக ஆப்போசிட்டாக நீங்கள் பாருங்களேன், ஒரு நல்லவன் உங்களுக்கு விருப்பமானவன், நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவன் வந்து சொல்லிட்டான் அல்லது அவன் வந்து சொல்லிட்டான், உங்கள் மனதையே வச்சுக்கிறீங்களேன் நான் முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மனசில் குட் புக்கில் இருக்கிற கூடியவங்க யாராவது சொல்லிட்டா நம்ம ஏதாவது விசாரிப்போமா, சார் இவனே சொல்லிட்டானப்பா, இவன் சொன்ன பிறகு அதுக்கு ஒரு மறுபேச்சு உண்டா, இவன் யார் யார் தெரியுதா, இவர் பெரிய உலமா, இவர் பெரிய ஹதீப், இவர் பெரிய சீதேவி என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சாரோ அந்த பேச்சை அப்படியே முழுமையாக நம்புகிறோம். இப்படி நம்புவது கூட இஸ்லாம் தடை செய்கிறது, அப்படி நம்மளோட அவசியம் இல்லை. அப்போ ஒரு பாவி சொன்னாலே நீங்கள் வந்து ஃபதபையனும் அதை விசாரிங்க அப்படிங்கும்போது உங்களுடைய மனசில் நல்லவன் சொன்னா கூட அது நல்லதாக தான் இருக்கும் என்று நம்பி விடாதீர்கள், அதனையும் விசாரியுங்கள். இதுதான் இஸ்லாம். அதனையும் விசாரித்து ஒருவேளை அவன் வந்து பார்த்ததோ அவன் வந்து சொன்னதோ அவன் கேட்டதோ ஒருவேளை பொய்யாக இருந்தால், எனவேதான் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா யார் சொன்னாலும் சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது,
அப்ப எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதனை முழுமையாக தீர விசாரித்து நீங்கள் தீர்ப்பளியுங்கள். ஃபதபய்யனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன் என்று ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். அந்த மாதிரி இல்லாம நீங்க ஒரு தீர்ப்பளிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா பின்னால கை சேதப்படுவீங்க என்று ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். அப்போ ஒருவர் மீது நாம் இஹ்சானுல்லன் வேண்டும் என்பதனை இஸ்லாம் சொல்கிறது. நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி நல்ல எண்ணங்கள் இருப்பது வேற, அதே நேரத்தில் நீங்கள் ஒரு தீர்ப்பு அளிப்பது என்பது அது வேற. ஏனென்றால் இப்னு கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மதாரிக்குல் சாலிக்கின் என்கின்ற கிதாபில் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒரு மேடையில் நல்ல அருமையான உரையாக திறமையாக பேசி மக்களெல்லாம் கவர்ந்திருக்கக்கூடிய பேச்சு, மக்களுடைய உள்ளத்தில் பதியக்கூடிய பேச்சு, இதெல்லாம் பேசியிருக்கிறார். அதே மாதிரி எழுத்துக்கள், எழுத்தாற்றல் திறமையில பயங்கரமாக எழுதியிருக்கிறார். இவைகளை எல்லாம் நாம் வெளிப்படையான ஒன்று இல்லையா, இப்படி பேசக்கூடியவன், இப்படி எழுதக்கூடியவன், இப்படி மக்களுக்கு மத்தியில் நல்ல பேர் எடுத்தவன், அவனை பற்றி இப்னு கய்யிம் சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் தான் எல்லாருடையும் நல்லவனாக இருக்கிறனே, என்னோட பேச்சு தான் எல்லாருக்கும் எடுபடுமே, நான் தான் எல்லா மக்களுக்கும் மத்தியிலையும் நற்சேவைகள் செய்கின்றேனே, நல்ல அமல்கள் புரிகின்றேனே, நல்ல இபாதத்துகள் செய்கின்றேனே என்று அவன் ஒருபோதும் தன்னைத்தானே புகழ்ந்திடக்கூடாது என இப்னு கய்யிம் சொல்கின்றார்கள். ஏனென்றால் வெளிப்படையான உன்னுடைய செயல்பாட்டை மக்கள் பார்க்கிறார்கள், ஆனால் உன்னுடைய அந்தரங்கத்தை, உன்னுடைய உள்ளத்தில் இருப்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் உன்னுடைய மனதை நீ தூய்மைப்படுத்திக் கொள் என இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் இந்த இடத்துல பார்ப்பதெல்லாம் இஹ்சானுல்லன், மனிதன் இன்னொரு மனிதனிடத்துல நல்ல எண்ணத்தோடு நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்க வேண்டும் என்பது தான் இந்த இடத்துல ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. நம்ம அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். நம்முடைய செயல்பாடுகளை பாருங்களேன், எத்தனையோ செயல்பாடுகள், எல்லாருக்கும் கெட்டவன் ஆகணும்ன்று நம்ம அப்படி தெரியுறோமா? யாராவது தெரியுவோமா? அப்படி யாரும் செய்ய மாட்டோம். எல்லாரிடத்துலேயும் மனைவி இடத்துல நல்லவனாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அவளை தாழ்ச்சா பண்ணுறான் இல்லையா? அதே மாதிரி மனைவி கணவனிடத்தில் நல்லவளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அவள் சில விஷயங்களை ஒதுக்கிக்கிட்டு நல்லவளாக இருக்கிறான். அதுக்காக நடிக்கணும்னு சொல்லலை, எப்படியாவது அவனிடத்தில் நல்ல பேர் எடுக்கணும். இப்படி ஒவ்வொருவர்களும் வேலை செய்யக்கூடிய இடத்துல, பாடசாலைகளில் அல்லது வியாபார தலங்களில் கூட நம்ம பார்க்குறோம், நல்ல வியாபாரி என்ன செய்வான், நீங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நிறைகளை பிறரிடத்தில் சொல்லுங்கள், குறைகளை மட்டும் எங்கிட்ட சொல்லுங்கள். ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் நம்ம நினைக்கிறோம், சார் இவனை போல ஒரு வியாபாரத்தில் சிறந்த வியாபாரி இருக்கா அப்படின்னு நினைக்கிறதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் உண்மையிலேயே அவனிடத்தில் நீங்கள் குறை சொல்லுங்களேன், குறை சொன்னால் ஏற்றுக்கிடுவானா? ஒருபோதும் ஏற்றுக்கிற மாட்டான். நீங்கள் ஒரு துணியை வாங்கிட்டோ அல்லது ஒரு பொருளை வாங்கிட்டோ இது சரியில்லை, இது கிழிஞ்சிருக்குன்னு இப்படி தந்திருக்கா அப்படின்னு சொன்னால் அவன் எங்கிட்ட குறை தானே, அதை நீ எங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னவன் ஏற்றுக்கிடுவானா? ஒரு காலமே ஏற்றுக்கிற மாட்டான். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அதுதான் பார்க்கணும். அவனை நீங்கள் நல்லவனாக நல்ல வியாபாரியாக இருக்க வேண்டும் என்பதனை உங்கள் உள்ளத்தில் பதிக்கிறான். இதுதான் அப்போ ஒவ்வொருவரும் நாம் அடுத்தவருடைய உள்ளத்தில் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதனை பதிவு செய்வது தவறல்ல, ஆனால் நடிப்புக்காக அல்ல என்பதனை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதற்காக வேண்டி முதல்ல தேவை என்ன தெரியுமா? நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக ஆக வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனிடத்தில் பிரார்த்தனை புரிய வேண்டும். நம்முடைய எண்ணங்களே நல்ல எண்ணங்களாக மாறணும். ஏன்னா தீய எண்ணங்கள் வராமல் இல்லை. தீய எண்ணங்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஃபத்ஹ்ல அழகாக சொல்கிறான், யுஅல்லிபல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாதி வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாதி லான்னீன பில்லாஹி வன்னஸௌ அப்படிங்கிறான். அந்த முனாஃபிகீன் இருக்காங்க இல்லையா, அவங்க அல்லாஹ் மீதே கெட்ட எண்ணங்களை வைப்பாங்க, தீய எண்ணங்களை வைப்பாங்க. அதனால அல்லாஹ் வந்து முனாஃபிக்கீன்களையும் முஷ்ரிக்கீன்களையும் நான் அதாபு செய்வேன், தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால், தீய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் யாரை பற்றியும், அதுதான் வரா, அதுதான் பேணிக்கை. ஒரு தடவை
சுஃபியான் என்கின்ற ஒரு தாபியர் அவர் சொல்கிறாரு. ஒரு சம்பவம் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சுஃபியான் இப்னு ஹுசைன் அவர், அதே மாதிரி உசாமா இப்னு ஜெயித், இப்படி பல சம்பவங்களை நம்ம குறித்து வச்சுருக்கோம். அதில் சுஃபியான் இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லா அலைஹி, அவர் ஒரு முஸ்லீம், ஒரு மோமின், அவருடைய நண்பர். அவரை பற்றி குறைகளை மட்டும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். யார்கிட்ட? இயாஸ் இப்னு முஆவியா அவர் இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறார், குறைகளை அடுக்கிக்கிட்டே இருக்கிறார். அவன் யார், என்ன, ஏது, அவனிடத்தில் என்ன செயல்பாடு இருக்குது, அவனுடைய செயல்பாடு என்ன, தவறான செயல்பாடு, இப்படியே குறைகளை மட்டும். சில ஆளுகளுக்கு குறை மட்டும் தான் சொல்ல தெரியும், யாருக்கிட்டேயும் வந்துக்கிட்டு நிறைய பேச தெரியாது, நல்லது சொல்ல தெரியாது, வேண்டப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி வேண்டப்படாதவங்களாக இருந்தாலும் சரி, இப்படி குறையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் இடத்துல அவர் இயாஸ்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இயாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ரோம் தேசத்தோடு போரிடுகின்ற போது நீ போரிட்டு இருக்கிறாயா, அந்த எதிரியோடு நீ எதிர்த்திருக்கிறாயா, அல்லது பாரசீக மன்னர்களோடு நீ போரிட்டு இருக்கிறாயா என்று அடுக்கிக்கிட்டே இருக்கிறார். இல்லை இல்லை இல்லைங்கிறார். அப்போது அவங்களெல்லாம் நிம்மதியாக இருக்கணும், அந்த எதிரிகளை பற்றி ஒன்றும் குறை இல்லை உனக்கு, அந்த முஸ்லீம்களை பற்றி ஒரு குறை தெரியல, ஆனால் உன்னை போன்ற ஒரு மோமின், ஒரு முஸ்லீம், இவரை பற்றி நீ குறை சொல்லிட்டு இருக்கிறியாப்பா, உன்னுடைய மோமின் ஒரு முஸ்லீம், ஒரு சகோதரன், அவன் நிம்மதியாக இருக்க விட மாட்டியா என்று இயாஸ் இப்னு முஆவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதை நம்ம பார்க்குறோம். அப்போ யாரை பற்றியும் அதிகமான குறைகளை சொல்லிக்கொண்டு இருப்பது இஸ்லாத்தில் அழகல்ல. மாறாக அவங்களிடத்தில் அப்படி ஒரு குறை இருந்தால் கூட அந்த குறையை நாம் மறைத்து மறுமைக்காக வேண்டி நாம் நன்மையை நாம் சேகரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ்விடத்தில் நம்ம நல்லெண்ண உருவாகணும்னு துஆ கேட்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் தங்களுடைய மனைவியை பற்றி பிறர் எண்ணக்கூடாது என்று எண்ணினார்களோ அந்த வழிமுறையை நாம் பின்பற்றணும். நம்ம பற்றி அடுத்தவன் வந்து என்றதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி நான் இதை தான்ப்பா செய்கிறேன், இப்படி தான் பண்ணுறேன், என்கிட்ட வந்து நடிப்பு இல்லை என்பதனை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை. அதே மாதிரி நம்முடைய மக்களை சிறு பிராயத்திலிருந்தே அடுத்தவரை பற்றி உண்டான நல்ல எண்ணங்களை மட்டும்தான் விதைக்கணும். ஆனால் குடும்பங்களில் பார்க்க போகும்போது என்ன செய்கிறோம், சொந்த பந்தங்கள், உறவு முறைகள், இவர்களை பற்றி உண்டான குறைகளை மட்டும்தான் எடுத்து சொல்வாங்க. அவன் என்னென்ன மாதிரி பண்ணான், அவன் இந்த மாதிரி பண்ணான், இது அவளோட அந்த வீட்டுக்கு போகாத, அவங்களோட பேசாத, இப்படி தான் நம்ம பழகி கொடுக்குறோம் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம். ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்படியே ஒரு தவறு இருந்தால் கூட அவை தவிர்த்து விட்டு, ஒருவேளை அவன் அங்கே போகிறானா, உங்களுடைய மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், போகட்டும், நல்ல செய்திகளாக தான் இருக்கும். அப்போ உன்னை பற்றி உண்டான நல்ல அபிப்பிராயம் வரும், நம்மளோடு இவ்வளோ பகையாக இருக்கிறோம், நாமும் அவளோடு இவ்வளோ பகையாக இருக்கிறோம், அப்படி இருந்தும் தன்னுடைய மகளையும் மகனையும் அனுப்புகின்றானே என்கின்ற நல்ல எண்ணம் வருமா வராதா? அப்போ இது போன்று நாம் நம்முடைய மக்களுக்கு மத்தியில் நல்ல ஒழுக்கத்தை, நல்ல எண்ணங்களை அந்த மக்களுக்கு மத்தியில் பதிவு செய்யணும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, இது பொதுவான ஒன்று, உன்னை பற்றி அல்ல அடுத்தவரை பற்றி நீ தவறாக என்றா இல்லையா அப்படி எண்ணும்போது நீ என்ன நினைக்கணும் தெரியுமா, அவன்ட இடத்திலிருந்து நீ பார்க்கணும், நான் அவனிடத்தில் இருந்தால் என்னுடைய நிலையை பிறர் எப்படி நினைப்பாங்க, இப்போ எப்படி நினைக்கணும், அவரை பற்றி அவராக நான் இருந்தால் அந்த தவறு, எந்த தவறு நம்ம சுட்டி காட்டுறோமோ அந்த தவறு என்கிட்ட இருந்தால் நான் எப்படி அதை வந்து ஜீரணிப்பேன், எப்படி நான் அதை வந்து அமல்படுத்துவேன், அது எப்படி என்னால் முடியும் அப்படிங்கிறத நாம் நினச்சி பார்த்தோன்னு எங்களேன் சார், இது நம்மளாலேயே தாங்க முடியலையே, அப்போ அந்த சகோதரன் எப்படி தாங்குவான் என்று நாம் அவரை பற்றி உண்டான அந்த எண்ணங்கள், தீய எண்ணங்கள் எல்லாம் நம்மீதே சாட்டிக்கொள்ள வேண்டும். சாட்டிக்கொண்டால் பிறரை பற்றி நாம் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டோம், தவறாக எண்ணவே மாட்டோம். இதே மாதிரி உங்களிடத்தில் அடுத்தவர் வந்து ஒன்று சொல்கிறார், இது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. இப்னு சீரின் என்ன சொல்கிறாங்கன்னா, இதா பலாக அன் அகைக்க செய்யும், உன்னுடைய சகோதரனை பற்றி உனக்கு ஒரு செய்தி ஏதாவது வந்து கிடச்சிது அப்படின்னு சொன்னால்,
செய்தின்ற நான் உன்னை பத்தி குறை சொல்றாங்க, தவறா பேசுறாங்க அப்படின்னு செய்தி கிடைச்சது அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யுமா? ஃபல் தமிசுலஹு உஜ்ரான், சார் அவனுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும்பா, அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்திருக்கும், என்னை பத்தி அவன் பேசியிருக்கிறான், இது ஒரு பெரிய தவறு இல்லை. அவன் வந்து ஒரு அவன் தப்பிக்கிறதுக்காக வேண்டியா இருக்கலாம், அவன் பிழைக்கிறதுக்காக வேண்டி இருக்கலாம், அல்லது அவன் மீது ஏதாவது குற்றச்சாட்டு விழாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணம், அதுதான் என்னை பத்தி அவன் பேசியிருக்கிறான், அதை விட்டுடு அப்படின்னு சொல்லணும். அல்லது அவன் சொல்லக்கூடிய அந்த காரணத்தை அப்படியே நம்ம என்ன செஞ்சிடணும், செமிச்சு கொண்டு இது வந்து லஅல்லஹு அவனுக்கு, அதாவது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், எனக்கு அது தெரியலமா, அவரை பத்தி உற்று அந்த பேச்சனா பேசாத என்று இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடுத்தவரை பற்றி உண்டான குறைகளை உங்களிடத்தில் சொல்ல வந்தால் அதை அப்படியே மட்டம் தட்டி விடுங்க, இனிமே அவனை அடுத்தவனை பற்றி உங்களிடத்தில் ஒரு காலமும் பேச மாட்டான், குறை சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, இது எதை சொன்னாலும் இது வந்து மட்டம் தட்டியாரானே, அப்போ இவன்ட்டு நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை என்று அவன் முடிவுக்கு வந்துடுவான். இதே மாதிரி எதா இருந்தாலும் நாம் வந்து உள்ரங்கத்தை பார்த்து நம்மால் தீர்ப்பளிக்க முடியாது, வெளிரங்கத்தை பார்த்து தான் தீர்ப்பு செய்ய முடியும். அந்த அடிப்படையில் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையுமே எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால், அவன் வெளியில் நல்லபடி செயல்படுறானா, நல்லபடி இருக்கிறானா, அவனை போய் நம்ம நடிக்கிறான் அப்படி இப்படின்னா பேசாமல் வெளிப்படையான ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டியது. உள்ரங்கத்தை நம்மளை யாராலையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் உசாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி, ரசூலுல்லாஹுக்கு மிக 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 வேண்டப்பட்ட ஒரு சஹாபி. ஒரு போருக்கு ஜுஹைனா என்கின்ற கோத்திரத்தாருக்கு ரசூலுல்லாஹ் அவங்கள அனுப்புகிறாங்க, உசாமாவை அனுப்புகிறாங்க. உசாமாவோட ஒரு படைகள் போகுது, போகும்போது அதில் ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் எதிரிப்படையிலேருந்து. எதிரிப்படை அவன் நினச்சா உசாமாவை கொன்று போடுவான் எதிரிப்படை. அந்த இடத்துல உசாமாவோடு ஒரு அன்சாரி தோழர் இருக்கிறார். அந்த ஆளை பிடிச்ச உடனே அந்த ஆள் என்ன சொல்லிட்டாரு, கலிமா ஷஹாதத்தை சொல்லிட்டார். எதிரிப்படையில் உள்ளவர் அஷாத் அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம், இது தெரிந்த சம்பவங்களா இருக்கலாம். சொன்ன உடனே அவரை தடுக்கிறார் அன்சாரி தோழர், இந்த பாருங்க ஷஹாத கலிமா சொல்லிட்டாருங்க, முஸ்லீம் ஆயிட்டாருங்க அப்படின்னு தடுக்கிறாரு. உடனே உசாமா அவங்க என்ன செய்யறாங்க, நம்மகிட்ட வாள் இருக்குது, நம்மகிட்ட சவசமா மாட்டிக்கிட்டான், அதனால தப்பிக்கிறதுக்காக வேண்டி சொல்றான் அப்படின்னு போட்டுட்டாங்க. அப்போ அந்த அன்சாரி தோழர் அவருடைய மனசுல உறுத்திக்கிட்டு இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லா இந்த மாதிரி உசாமா இப்னு ஸைத் இப்படி பண்ணிட்டாங்க, அவர் இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மஹபத் அப்படின்னு சொன்னா, உசாமா இப்னு ஸைத்ங்கிறது வளர்ப்பு மக, அந்த வளர்ப்பு மகனை பற்றி கடுமையா கண்டிக்கிறாங்க. சில வார்த்தைகளை சொல்லுவாங்க, அவருடைய நெஞ்சத்தை நீ திறந்து பார்த்தியா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவரை கொண்டு விட்டாயே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், நாம் யாரை பற்றியும் அவருடைய அந்தரங்கமோ உள்ரங்கமோ அதனை பற்றி நாம் அறியக்கூடியவர்கள் அல்ல, அல்லாஹ் ஒருவன் தான் அறியக்கூடியவன். எனவே மனிதர்களிடத்தில் எந்த அளவுக்கு நாம் ஹுஸ்னுல்லன் இருக்கிறதோ அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனின் மீது வைக்க வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரை முடித்துக்கொண்டேன். கணியத்திற்குரிய பெரியோருடைய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வபாத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு, அதாவது 3 நாட்களுக்கு முன்பு ஒரு வார்த்தை சொன்னாங்க, லா யமூத்தன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினுல்லன்ன பில்லா. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாருமே மரணமாக வேண்டாம், அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் கொண்டே தவிர யார் மரணமாக வேண்டாம். இப்போது நம்ம மனிதர்களுக்கு எப்படி வந்து நல்ல எண்ணம் கொள்ளணும், அதற்காக வேண்டி எப்படி பாடுபட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த உலக வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோம், நம்முடைய தலைவருக்கு தலைவரிடத்தில் நல்லவனாக ஆகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கடுமையாக முயற்சி பண்ணுறோமா இல்லையா, இந்த இதில் எந்த ஃபாயதாவும் இல்லை. நீ முயற்சி பண்ணாலும் பண்ணாட்டாலும் அவன் என்ன நினைக்கிறானோ அதான் செய்ய போகிறான் இல்லையா. அவனுக்கு வந்துட்டு உன்னுடைய உள்ரங்கம் தெரிய போதா, தெரியாது. அவன் வெளிரங்கத்தை பார்த்தாலும் இவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான், இதுதான் நடக்கும். ஆனால் இந்த மனிதனிடத்தில் நம்ம நல்லவனாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி
அவனிடத்துல நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னென்னமோ செயல்படுறமே, ஆனா நம்ம எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனிடத்தில் நாம் நல்லெண்ணம் வைக்கணுமா இல்லையா? அவனிடத்தில் நல்லெண்ணம் வைத்தால்தான் மறுமையிலே உங்களுக்கு என்ன செய்து வெற்றி கிடைக்கிறது. இந்த உலகத்தினுடைய வெற்றி எல்லாம் காணல் நீரை போன்றது. இன்னைக்கு வெற்றி இருக்கும், நாளைக்கு தோல்வி, இன்னைக்கு தோல்வியா இருக்கும், நாளைக்கு வெற்றி. இதுதான் உலகத்துல சரளம், மேடு பள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மறுமையில உனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஒரே வாய்ப்பு தான், அல்லாஹ்வின் மீது நீ நல்லெண்ணம் கொண்டு நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். இது ஒன்றுதான் உனக்கு வெற்றி. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனும் மோமினும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைப்பது அது வந்து ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். இப்ப மனுஷன் மனுஷனுக்கு மத்தியில் வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு வணக்கம் கிடையாது. உலகத்திலே ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வேண்டும் செய்யப்படக்கூடிய ஒன்று, பதவிக்காகவோ புகழுக்காகவோ பணத்துக்காகவோ பொருளாதாரத்திற்காகவோ எதுக்காகவோ வேண்டி செய்யக்கூடிய ஒன்றா இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நல்லெண்ணம் வைப்பதற்கிறதே அது ஒரு வணக்கம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ன ஹுஸ்னல் வன்னி பில்லாஹி மின் ஹுஸ்னல் இபாதா, அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த இடத்துல அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்கணும் அப்படின்னு சொன்ன என்ன? இப்போ மழை, கொடுமையான மழை, கடுமையான மழை, சூறாவளியா அல்லது புயலா அது இது இப்படி வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? சார் இப்படி சோதிக்கிறானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு தோணுது. ஆனால் உண்மையிலேயே எந்த ஒன்றாக இருந்தாலும் ஒரு மோமின் எதை நினைப்பான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் அப்படின்னு சொன்னால், இதை விட சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி பல பேரை நல்ல சோதிச்சிருக்கிறான். அந்த எண்ணத்தில் பார்க்க போகும்போது அந்த சோதனையில் இதெல்லாம் வந்து ஒரு தூசி தான் என்று நம்ம என்ன செய்யணும் நினைக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய சோதனையே வந்து நம்ம பொறுமையோடு ஏற்றுக்கொண்டோம் என்னால் இன்னமா யோஃபஸ் ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அந்த சோதனையை பொறுமையோடு எடுத்துக்கொள்ளணும், அதுக்கு ஒரு நன்மை உண்டு. இப்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனை பற்றி உண்டான நல்லெண்ணம் வரணும் அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், சபகத் ரஹ்மதி கதபி, என்னுடைய கோபம் இருக்குதே இந்த கடுமையான மழை கொலை அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறமே, இதையெல்லாம் விட என்னுடைய ரஹ்மத், என்னுடைய அருள் வெற்றி அடைந்து விட்டது, முந்தி விட்டது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்வதாக ரசூல் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப இது போன்ற ஒரு நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில சொல்வாங்க, என்ன சொல்வாங்க தெரியுமா? அல்லாஹ் மூமின்களோடு பேசக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் பேசுவான் மூமின்களோடு என்ன சொல்றானா அப்படின்னு சொன்னா, நீங்க மறுமையில என்னை சந்திப்பேன், என்னை சந்திப்பேன் என்பதனை விரும்பினீர்களா? ஃபமன் யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத் ரப்பிஹி அஹதா. சூரத்துல் கஹ்ஃபில் கடைசி சத்தம் அவருடைய லிகாவை சந்திக்கிறது, அந்த சந்திப்பை நீ விரும்பினியா என்று தான் கேட்பானா அல்லாஹ். முதல் வார்த்தை தான். அப்போ உண்மையான மோமின் என்ன சொல்லுவான்? ஆமா யா ரப்பு, நஅம் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அல்லாஹ் விட மாட்டான், எதற்காக நீ என்ன சந்திக்கணும்ப்பா? அங்கே கேட்பான் மறுமையில், எதற்காக நீ என்னை சந்திப்பேன், அதனை விரும்புவேன் என்று நீ சொல்கிறாய் என்று கேட்கிற போது இந்த மோமின் சொல்வானா, ரஜவுனா இறைவா, நாங்கள் ஆதரவு வைத்தோம், மஃஃபிரத்திக்க மஃஃபிரத்தக்க, உன்னுடைய மஃஃபிரத், உன்னுடைய பாவ மன்னிப்பையும், உன்னுடைய அஃப்வக், உன்னுடைய மன்னிப்பை நாங்கள் ஆதரவு வைத்தோம், எனவே தான் உன்னை சந்திப்போம் அப்படின்னு. அப்போ உடனே ரபுல் ஆலமீன் சொல்வானா, வஜபத் லஹு அல் ஜன்னா, அல் வஜபத் லஹு மஃஃபிரத்தி, என்னுடைய மஃஃபிரத், என்னுடைய பாவ மன்னிப்பு உங்களுக்கு கடமையாகிவிட்டது, எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன் என்று ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நமக்கு எதனை சுட்டி காட்டுகிறது? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது ஹுஸ்னுல்லன் நல்ல எண்ணம் வைக்க வேண்டும். இது போன்று சரமறையாக மழைகள் பெய்தால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் நமக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லி முடிச்சாரேன், இந்த மழையை பற்றி சொல்கின்ற போது குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்கள் மூன்று பிரிவினர்களை பற்றி முதல்ல சொல்லப்படுது. 21 வசனத்தில் முதல் 21 20 வசனம், முதல் வசனம் முனாஃபிக்குகளை பற்றி,
காஃபிர்களை பத்தி கடைசியா மோமின்களை பத்தி ஒரு சில வசனத்துகளோடு அல்லாஹ் அந்த இதை முடிச்சாராம். முடிச்சுட்டு 21வது வசனத்துல யா யுஹன்னாஸ் உபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களை படைத்தது உங்களுக்கு முன்னோர்களை படைத்தது அந்த ரப்புல் ஆலமீன் அவனை மட்டும் வணங்குங்கள். ஏகத்துவம் தௌஹீத் அதுதான் சொல்றான். சொல்லி போட்டு என்ன சொல்ற தெரியுமா, இந்த பூமியை உங்களுக்கு ஃபிராஷாக வச்சேன், விரிப்பாக தந்தேன், வானத்தை வந்து உங்கள் முகடாக ஆக்கினேன், அடுத்தது அன்ஸல்னா மினஸ்ஸமாஇ மாஆ, உங்களுக்கு வானிலிருந்து மழையை பொழிய வைத்தேன், அந்த ஒன்றுக்காக நீங்கள் என்ன செய்யணும், என்ன மட்டும் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லாம அதுக்கு பிறகு ஃபாஅக்ரஜனா பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லகும் ஃபலா தஜ்அலு லில்லாஹி அன்தாதம் வஅன்தும் தஅலமூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைக்காதீர்கள், ஷிர்க்கு செய்து விடாதீர்கள். அப்ப இந்த மழையின் காரணமாக கூட அல்லாஹ்வுடைய அந்த நியமத்திலிருந்து நிஹமத் என்கின்ற அந்த அதாபை நாம் பெற்றுக்கொள்ள கூடாது, நஊது பில்லா. எனவே மழை இருந்தால் கூட அந்த மழையை பற்றி இறைவனுடைய ரஹ்மத்தை பற்றி நல்ல எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். கடுமையான மழையாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனையை நம்ம சொல்லணும், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, இறைவா இந்த மழையை பல திசைகளுக்கும் நீ திருப்பி விடு, எங்கள் மீது அந்த கடுமையான அந்த அதாபை எங்கள் மீது இறக்கி விடாதே. இறைவா மலை முகடுகளிலே மக்கள் வசிக்காத இடங்களிலே அதனை அந்த மலையை திருப்பி விடு இறைவா. இன்னும் கடல் போன்ற நீர் தட இடங்களிலே அதனை நீ நீர் ஆதாரங்க இடங்களிலே அந்த மலையை பொழிய வைப்பாயாக இறைவா. ஓ மனாபித்தி ஷார், இன்னும் மரங்கள் விளையக்கூடிய காடுகளிலே இந்த மலையை உருவாக்குவாயாக இறைவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான மழைகள் ஏற்படுகின்ற போது இது போன்று பிரார்த்தனை செய்தார்கள். எனவே நாமும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய ஊர் மக்கள் தமிழகம் இது போன்று உலக மக்கள் மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இறைவனுடைய சோதனைகள் இறங்குகின்ற போது அது மழையாக இருந்தால் இது போன்ற பிரார்த்தனை, இன்னும் பல பிரார்த்தனைகள் இருக்கிறது, அந்த பிரார்த்தனை கேட்டு ரப்புல் ஆலம் இடத்துல அவனத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மோமின்களோடு நபிமார்களோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் சேர்த்தரல புரிவானாக. ஆமீன். வாஆக்ரு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி وبركاته. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزيدكم ويهديكم. ولذكر الله تعالى أعلى وعز وجل وأتم وأكبر. والله يعلم ما تصنعون.